ஃபியூச்சர் அப்டேட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்ன அப்படின்னா அனோவா. இதுல முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னா அனோவா, கோஃபியகோ, படுவா, ஓசம், த ஓல்டு மேன், த ஓல்டு விமன். இந்த ஸ்டோரி 1970ல தான் பப்ளிஷ் ஆனிச்சு. இதுல முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா அனோவா. அனோவா பேஸ் பண்ணி தான் இந்த கதை ஃபுல்லாவே இருக்கும். இப்ப நம்ம அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பாக்கலாம். இந்த ஸ்டோரியில வர அனோவா எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா, யாருக்குமே வந்து அணங்கி போகாது. அதாவது பெத்தவங்களுக்கு இப்ப அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸோட பேச்சுக்கு மீறி நடக்க மாட்டோம் இல்லையா. என்ன சொன்னாலும் அதை பத்தி கேட்போம். இப்ப இத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்கன்னு சொன்னாங்கன்னா கூட அதுக்கும் கூட ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அதுக்கு சுத்தமா கான்ட்ராஸ்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து மீறிதான் நடப்பாங்க. இப்ப ட்ரெடிஷ்னலா அவங்க என்னென்ன நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே மீறிதான் அவங்க எப்போதுமே நடப்பாங்க. இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே என்னன்னா, ஆப்பிரிக்கா சைட்ல இருக்கிற ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ்லதான் வந்து இதெல்லாம் நடக்குது. இதுலதான் வந்து அனோவாவோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அனோவாக்கு வந்து கல்யாண வயசு வந்துருச்சு. இப்ப கல்யாண வயசு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இவங்க இந்த பொண்ணை எப்படியாவது கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அந்த காலத்துல இன்னும் ஸ்பீடா இருப்பாங்க. 12 வயசு 13 வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதே மாதிரி அலைன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, நான் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து நிறைய வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அனோவா வந்து எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரையா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே வர்றாங்க. இவங்க ஒவ்வொரு மாப்பிள்ளைய போய் கொண்டு போய் காட்டுவாங்க. அதை வந்து ஒவ்வொரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறதா அவங்களோட வேலை, அனோவாவோட வேலை. எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறத பார்த்து வந்து ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு அரசு பசுலா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வந்து இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளில வந்து விட்டு கொடுக்காம இன்னும் இவங்களாலதான் இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. அந்த பொண்ணுதான் ரெஃப்யூஸ் பண்ணுது அப்படிங்கறத வந்து யாருக்கும் தெரியாது அப்படி பாத்துப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அனவோ வந்து கல்யாணமே பண்ணிக்காம இருக்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னா, அனவோ வந்து ஒரு இடத்துல வந்து கோஃபியகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து மீட் பண்றாங்க. ஒரு யங் மேன் தான் அவன். அவங்களை வந்து மீட் பண்றாங்க. கோஃபியகோ பார்த்த உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து லவ்ல விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே பிடிச்சு போடுது ஒருத்தர் ஒருத்தர். சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. கல்யாணத்தை பத்தி வீட்டுல பேசின உடனே அனோவா என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்து கோஃபியகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லிடுறான். ஆனா வந்து கோஃபியகோ எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, கோஃபியகோ வந்து ஒரு லேசியா இருப்பான், எப்போதுமே சோம்பேறித்தனமா வேலைக்கெல்லாம் போகாம அந்த மாதிரிதான் இருப்பான். இந்த மாதிரி பையனுக்கு நான் எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஓசம் வந்து இதை ரெஃப்யூஸ் பண்ணி விடுவாரு, இதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அனோவா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. கோஃபியகாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த வில்லேஜ்ல உள்ள எல்லாருமே, அப்புறம் வந்து அனோவாவோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கோவப்படுறாங்க இவ மேல. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ஒரு ட்ரெடிஷனை மீறி வந்து இவங்க பேரண்ட்ஸ் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷன் அந்த காலத்துல இருந்திருக்கு இல்லையா. அவங்களாம் வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அப்படி இருக்கப்போ அனோவா வந்து எல்லாரையும் மீறி வந்து கோஃபியகோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அனோவாவும் கோஃபியகோவோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னா, அனோவா வந்து ரொம்பவே சோகமா இருக்கா. ஏன் அப்படின்னா, அவளுக்கு வந்து குழந்தை இல்லை. இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லாம இருக்கான். இது அனோவாவுக்கு என்ன அப்படின்னா, தனக்கு குறை இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோஃபியகாவுக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அதனால கோஃபியகாக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் குழந்தை இது பண்ண முடியும், என்னால் குழந்தை உங்களுக்கும் கொடுக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் கோஃபியகா வந்து ரொம்பவே கோவமாயிடுவாங்க. இந்த மாதிரி எப்போல்லாம் அனோவா சொல்கிறாங்களோ, உனக்கே நீ இப்படி சொல்கிற, நான் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் வந்து உன் இடத்துல இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அனோவா. ஆனா கோஃபியகோக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, கோவமாய் திட்டிடுவாங்க சில நேரத்துல. கோஃபியகோ வந்து இப்போ வந்து தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ் மேலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வந்து வெல்த்தியாக தான் வச்சிருப்பாங்க. அனோவா வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அனோவா வந்து அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்பவே அப்படியே என்டையராக அப்படியே சேஞ்ச் ஆகிடும். என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஜுவல்ஸ்லாம் நிறையா போட்டுக்கிட்டு, ஆடம்பரமான ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு எஜமானி அம்மா மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல அவர் வந்து வச்சு காப்பாற்றிட்டு இருந்தார் அனோவாவை. நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டாங்க. பணம் ரீதியாக வந்து அவங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது, அவங்க ரொம்ப வெல்த்தியாக தான் இருந்தாங்க.
கோஃபியோக்கோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேலை பண்றதுக்காக வந்து லேபர்ஸ் வந்து ஸ்லேவ்ஸ் அந்த காலத்துல இருப்பாங்க, அடிமைகள் வந்து விலை கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தனக்காக வேலை பார்க்கறதுக்கு வந்து பணம் கொடுத்து வந்து எங்கேயாவது அடிமைகளை வாங்கிட்டு வருவாங்க. இத்தனை நாள் வந்து எங்களுக்கு வந்து அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற வேலை செய்யறோம், அதான் வேலை. அந்த மாதிரி நிறைய அடிமைகளை வந்து வாங்கிக்கிட்டே இருந்தாரு. இது வந்து அனுவா அவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அடிமைகளை வாங்குறது பாவம் அப்படின்னு இவர் நினைச்சா. ஆனா கோஃபியோக்கோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லாரும் தான் அடிமைகள் வாங்குறாங்க அவங்க வியாபாரத்துக்கு, சோ நானும் வாங்கினா என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய அடிமைகள் வாங்கிக்கிட்டு தான் இருப்பான் அவன் என்னதான் சொல்லலாம். அப்புறமா அனுவாவோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியுது தன்னோட பொண்ணு வந்து ஒரு இடத்துல நல்லா இருக்கா, வசதி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரொம்ப கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அனுவாவும் கோஃபியோக்கோவுக்கும் வயசாயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா வந்து அதே கோவத்தோட இருக்கா. என்ன நடக்குது அப்படின்னா, இன்னும் வந்து ஸ்லேவ்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கான், அடிமைகள் வந்து வாங்கிக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இன்னொரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் குழந்தை கிடையவே கிடையாது, இன்னும் அப்படியே தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அதனால இவன் என்ன சொல்ற அப்படின்னா, நீ இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு அப்பதான் குழந்தை கிடைக்கும், என்னால வந்து உனக்கு குழந்தை கொடுக்க முடியல, சோ நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு இது கேட்டு கேட்டு ரொம்ப கோவமாயிடும். நீ வீட்டுல இருக்கிற இதை மட்டும் பாத்துக்கிட்டு பத்திரமா அறி, எனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு வந்து குழந்தைலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். கோஃபியோக்கு அப்புறமா வெளில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ற அப்படின்னா, என்னவோ வந்து மறுபடியும் சொல்றான், நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேச்சு எடுக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப கோபம் அதிகமாயிடு. என்ன பண்ற அப்படின்னா, ஒரு பிக்ல வந்து நீ வெளில போயிடு, இந்த வீட்டை விட்டு வெளில போயிடு, எனக்கு நீ ஒன்றும் வேண்டாம், இந்த வீட்டுல நீ வந்து இந்த குழந்தை இல்லாம நீ நிம்மதியா இல்லை அப்படின்னு நீ சொல்ற, சோ நீ நிம்மதியா இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நிம்மதி இல்லாம அப்படி ஒன்றும் சந்தோஷம் இல்லாம நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், நீ வெளில போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றான். நீ வெளில போகும்போதுல அந்த எபிக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், அந்த ஊருக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் ஏன் போகணும், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் ரொம்ப ஹார்ஷா பேசணும், அவன் என்ன பண்ற அப்படின்னா, கோவத்துல வந்து நீ இந்த வீட்டை விட்டு வெளில போ வெளில போன்னு சொல்லிட்டே இருக்கான் இல்லையா, அதனால வந்து அவன் என்ன பண்ற அப்படின்னா, கோவம் வந்து நான் ஏன் வெளில போகணும், எனக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான தகுதி எல்லாம் இருக்கு, உனக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே ஸ்லேவ்ஸ் எல்லாம், அடிமைகள் எல்லாருமே, அவன் சர்வன்ஸ் எல்லாருமே வந்து அவனை பார்த்துட்டாங்க, அவன் சொன்ன வார்த்தையை நல்லா கேட்டுட்டாங்க. இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப அவமானமா போயிடுச்சு. உண்மையிலேயே கோஃபியோக்கோ தான் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான தகுதி இருக்காது, அதை வந்து இத்தனை நாளா வந்து மறைச்சு மறைச்சது அப்படிதான், எனோவாக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, எனக்கு பரவாயில்ல பரவாயில்ல நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். சோ வந்து இந்த நேரத்துல வந்து ரொம்ப அவமானப்பட்டதுனால எனோவா வந்து எல்லாருக்கும் நேரம் சொல்லிடுவான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவமானம் தாங்க முடியாம ஒரு கன்னை மட்டும் எடுத்துட்டு வெளில போயிடுவான். வெளில போனா இங்க வந்து ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேட்கும், ஒரு கன்ஷர் சத்தம் மட்டும் கேட்கும், ஒரே ஒரு கன்ஷர் சத்தம் மட்டும் கேட்கும். அதுக்கப்புறம் எனவோ வந்து சிரிக்கிற சவுண்ட் கேட்கும். அப்புறமா இவன் வந்து ஒரு நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல போய் மூழ்கிடுவான். இவளும் வந்து தன்னை தானே அழிச்சுப்பான். இந்த ஸ்டோரியில என்ன தீம் இருக்கும் அப்படின்னா, இவன் வந்து அனோவாங்கிறது வந்து வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான பொண்ணுங்கள்லேருந்து அப்படியே மாறின மாதிரி, திடீர்னு வந்து மாடர்னா வந்து கரைச்ச மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா, அந்த காலத்துல வந்து மற்றவங்க சொல்றத கல்யாணம், அவங்க சொல்றத வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க சொல்றதான் கேட்கணும், பொண்ணுங்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடாது, அவங்களோட ஒப்பீனியன் சொல்லக்கூடாது, அப்படிதானே இருக்கும். அதை வந்து அனவா வந்து பிரேக் பண்ணுவாங்க. தன்னோட கணவன் யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க அம்மா அப்பா சூஸ் பண்ணவங்க வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஸ்லேவரிலாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா தன்னோட கணவன்கிட்ட அவளோட ஒப்பீனியன்னு சொல்லுவான். அதாவது தப்பான விஷயத்துக்கு வந்து எதுக்குமே தொணை போக மாட்டான், அவன் கணவன் தான் செய்யறான் அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காக ஒரு காரணத்துக்காக வந்து தொணை போகல, அவ வந்து கடைசி வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டு தான் இருந்தா. அவளோட லைஃப்ல வந்து குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து அவ என்ன பண்ணா அப்படின்னா, தன்னோட விருப்பப்படி மட்டும்தான் செஞ்சா, தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் அவ செஞ்சா, யாருக்கும் வந்து அடிபணிஞ்சு போகல, யாரும் வந்து அவங்க வீட்டுலயும் வந்து அவ வாழ்ந்து வாழ போனா இல்லையா அந்த வீட்லயும் வந்து அவ யாரு பேச்சுமே கேட்காம அவளுக்கு எது சரின்னு பட்டுதோ அந்த விஷயங்களை மட்டும்தான் செஞ்சா. அதான் இந்த ஸ்டோரியோட தீம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.